கண்ணதாசனை வீட்டுக்குள் வைத்து பூட்டிய எம்ஜிஆர் சிரிக்க சிரிக்க என்னை சிறையிலிட்டால் இந்த பாடல் உருவான விதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே நட்பு சுமூகமாய் இருந்த காலத்தில் கண்ணதாசன் மிகவும் பிரபலமடைந்த பாடலாசிரியர். கண்ணதாசன் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம், அதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடல் எழுத உண்மையாகவே நேரம் கிடைக்கவில்லை என்று தவித்து வந்தார். அப்போது கவிஞரை காண வந்த எம்ஜிஆர், எனக்கு பாட்டு எழுதி தரவில்லை என்றால் கவிஞர் இங்கிருந்து அனுப்ப முடியாது என்று சொல்லி அவர் இருந்த அரைக்கதவை பூட்டிவிட்டாராம். ஜன்னல் வெளிப்பக்கம் இருந்து சாவிக்கொத்தை காட்டி பாடல் எழுதி தரவில்லை என்றால் இங்கிருந்து நீங்கள் போக முடியாது என்று சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். கவிஞர் கண்ணதாசனும் சிரித்து கொண்டே உடனே இரண்டு வரிகள் எழுதினாராம். அது, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டால் கண்ணம் சீவக்க சீவக்க வந்து கதை படித்தாய் என்று எழுதியிருக்கிறார். இதை வெளிப்புறம் இருந்து பார்த்துவிட்டு எம்ஜிஆர் உள்ளே வந்து, நான் கதவை பூட்டவில்லை, சும்மா சாத்திவிட்டு தான் சென்றேன் என்று சமாதானம் செய்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனும் பாடலை திரைப்படத்திற்கு என்று எழுதி தந்தாலும் பல வரிகள் இந்த பாடலில் கவிஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பொருந்தும்படியாகத்தான் அமைந்திருக்கும். இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே, எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே போன்ற வரிகள் குறிப்பாகச் சொல்லலாம். அவர் எழுதிய வரிகள் இதுபோல வேறு வேறு சூழலுக்கு பொருந்தும் வண்ணம் பாடலை புனைந்து கொடுத்ததுதான் கண்ணதாசனின் தனித்திறமை. காலங்கள் பல கடந்தும் இன்றும் அந்த பாடல்கள் எல்லாம் நம் உதடுகளில் எண்ணங்களில் இருப்பது இதற்கு சாட்சி. மேலும் சூழலுக்கு ஏற்ப கவிதை எழுதுவதில் அந்த கவி வரிகளுக்குள் கதாபாத்திரத்தை திணிப்பதும் கவிஞருக்கு கைவந்த கலை. வாளி வருவதற்கு முன்னும் அரசியலில் எம்ஜிஆர் அவர்களோடு முரண்பாடு வருவதற்கு முற்பட்ட காலகட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதியது போல் திரைப்பாடல் யாரும் எழுதியதில்லை. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.